அவர்களிடமிருந்த கோபம் என்பது எரிமலை போல இருந்தது மனோஜ் சர்மா மற்றும் ஜமாலுதீன் சைஃபி ஆகிய இருவரும் அந்த கடித்தார்கள் ஞாயிற்றுக்கிழமை பக்கமாக ஒரு கூட்டம் கத்திக்கொண்டே வந்தது அவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள் அவர்கள் கற்களை தூக்கி எறிந்தனர் அவர்கள் எரிந்த கற்களை எடுத்து மீண்டும் அவர்கள் மீதே எரிந்தோம் பிறகு அவர்கள் ஓடிவிட்டார்கள் அதன் பிறகு எல்லாவற்றையும் உடைக்க ஆரம்பித்தார்கள் அன்று மாலை நான்கு நாலரை மணி இருக்கும் நான் வீட்டில் இல்லை அவர்கள் என் வீட்டின் மீது கற்களை ஆரம்பித்தார்கள் எங்களின் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்தார்கள் சிலர் இந்த பக்கமாக பக்கமாக வந்தார்கள் வந்தார்கள் பிறகு எல்லாவற்றையும் உடைக்க அங்கு கற்கள் எரியப்பட்டாலும் விஜய் பார்க் வீதிகளில் கலவரம் எதுவும் நடக்கவில்லை ஒரு கமிட்டியை உருவாக்கினோம் எல்லா வீதிகளில் உள்ள வீடுகளுக்கும் சென்றோம் இந்த கலவரத்தை பார்த்து பயப்பட வேண்டாம் என்று அவர்களுக்கு நம்பிக்கை அளித்தோம் இந்தியாவில் உள்ள ஆயிரக்கணக்கான பகுதிகளில் பார்க்க முடிவது போல விஜய் பார்க் வீதியிலும் ஒரு பக்கம் கோயிலும் ஒரு பக்கம் மசூதியும் உள்ளதை பார்க்க முடியும் ஒவ்வொரு வீதிக்கும் சென்று அனைவரையும் சந்தித்தோம் விஜய் பார்க் பிரதான சாலை வரை இந்த அமைதி பேரணியை நாங்கள் நடத்தினோம் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் மக்களின் பாதுகாப்பை அவர்களிடம் உறுதி செய்யுமாறு சொன்னோம் அதே இந்துக்களின் பகுதியிலும் கூறினோம் அங்கு வசிக்கும் மக்களிடையே நல்ல ஒற்றுமை காணப்பட்ட போதிலும் இந்த பகுதியில் ஏற்பட்ட கலவரத்தின் போது முபாரக் என்பவர் துப்பாக்கி சூட்டில் இறந்துள்ளார் அதே போல சுரேந்திர சிங் ராவத் என்பவர் மிகவும் கடுமையாக காயமடைந்துள்ளார்